வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஸ்டாப் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்பிள் அல்வா. ஸோ ஆப்பிள் யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டான ஒரு அல்வா எப்படி செய்யுதுன்ற நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் இதை வந்து ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ யாராவது இன்ஸ்டன்ட்டாக உங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட் வராங்க அப்படின்னா, அந்த டைம் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஆப்பிள் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் ஆப்பிள் வந்து தோலை வந்து நான் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு வந்து சக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் வந்து சோள மாவு யூஸ் பண்ண போகிறோம். நெய் வந்து தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சக்கரை வந்து நீங்கள் ஆப்பிளுடைய இனிப்பை பொறுத்து அதிகப்படுத்திக்கிறதுக்கும் இல்லை கம்மிப்படுத்திக்கிறதுக்கும் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பிளை மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து அரைக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ மிக்ஸில் இதை அரைச்சிடலாம். ஸோ வந்து இப்போ அரைச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கடாயை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிட்டோம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல், ஓகேங்களா? ஸோ இது செய்கிறதுக்கு மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போது நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டோம். இதில் நம்ம அரைச்சி வச்சு இந்த ஆப்பிளில் வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை மெதுவாக வந்து கிளறி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம இது மாதிரி வந்து குக் பண்ணணும். 1 நிமிஷத்துக்கு 1 முறை வந்து என்ன பண்ணுங்கள், நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் வந்து உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்லா ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து இதை நல்லா இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆப்பிளில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணோம். இது நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல். 2 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து என்ன பண்ணலாம், சுகரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். சுகர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சுகர் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். சுகர் மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சோள மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோள மாவு போட்டிங்கன்னா உடனே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கொஞ்சம் கட்டிக்கிட்டே ஆகிடும். ஸோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதை. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் போட்டு போட்டு தான் வந்து இதை குக் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அல்வா அந்த பதம் கரெக்டாக உங்களுக்கு வரும், இல்லைனா வந்து கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப. ஸோ உங்களால் வந்து ப்ராப்பராக செய்ய முடியாது. பாருங்கள் இப்போது நல்லா வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய்லேயே அது வேகணும், அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பரண்டு வருது பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு நம்ம ஓவராலாக எல்லாமே சேர்த்து. சரிங்களா, ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம செய்துடலாம் இந்த அல்வாவை. நார்மலாக மற்ற அல்வா செய்கிற டைம்லாம் இது எடுக்காது. ஸோ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் இதை ஒரு வித்தின் 15 மினிட்ஸில் நீங்கள் இதை செய்து முடிச்சிடலாம். இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸும் எதுவும் தேவையில்லை, நம்ம சொன்னதை வச்சு போட்டாலே போதும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சப்போஸ் உங்களுக்கு சுகர் பத்தலாம் ஆட் பண்ணிக்கலான்னு, அது இந்த டைம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, தித்திப்பு ஓகேவாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, கம்மியாக இருக்குது ஆட் பண்ணோன்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டதே பக்காவாக இருக்குது. ஸோ அங்கே மறுபடியும் வந்து 1 ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் இதேமாதிரி நம்ம வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். கடைசியில் வந்து நம்ம முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் குக்கிங் டைமே, ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு ஆல்ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நெய்யை மட்டும் போட போகிறோம், அவ்வளோதான். 2 மினிட்ஸ் கொஞ்சம் நெய் மட்டும் நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த நெய்லேயே அது வேக வேக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ மறுபடியும் வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி திருப்பும் போது தனியாக அப்படி வரும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷக்கிட்ட ஆகிடுச்சு, அவ்வளோதான். சரிங்களா, ஓவரால் குக்கிங் நான் சொல்கிறது. ஸோ இந்த டைம் என்ன பண்ணலாம், இந்த முந்திரி அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரியை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் வந்து 1-2 ஸ்பூன் நெய் வந்து உள்ளே ஆட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சுவையான ஆப்பிள் அல்வா ரெடி. ஸோ ஆப்பிள் அல்வா வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.